சேலம் சிவராஜ் குழுமத்தின் ஒரு புதிய பரிமாணம் ரிஷி ஹெல்த் கேர். சித்தா, யோகா, ஹோமியோபதி மற்றும் இயற்கை மருத்துவ முறையில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். தொடர்புக்கு 9842742500. தமிழ்நாட்டின் இருபெரும் ஜாம்பவான்களான அஜித் விஜய் நடிப்பில் வாரிசு, துணிவு என போட்டி போட்டுக்கொண்டு இந்த பொங்கலுக்கு களமிறங்கியது. இதனை இருவரது ரசிகர்களும் திருவிழா போல கொண்டாடி தீர்த்தனர். அதிலும் அதிக வசூல் ஈட்டி யார் வெற்றி பெற்றது என்பதில் பெரும் போட்டி நிலவி வருகிறது. இந்த படங்கள் வெளியாகி 7 நாட்கள், அதாவது ஒரு வாரம் ஆன நிலையில், எந்த படம் வசூல் வேட்டையில் முதலிடம் பிடித்திருக்கிறது என்ற கேள்வியே ரசிகர்கள் மத்தியில் எழுந்து வருகிறது. அதன்படி 7 நாள் முடிவாக தமிழகத்தில் வாரிசு 150 கோடியாகவும், அஜித்தின் துணிவு 175 கோடி என வசூல் செய்து அஜித் ஆபீஸ் வின்னர் ஆகியுள்ளார். இதற்கு முக்கிய காரணம், துணிவு படத்திற்கு அதிகமாகவும் வாரிசு படத்திற்கு குறைவாகவும் திரையரங்குகள் ஒதுக்கப்பட்டதுதான் என விஜய் ரசிகர்கள் குறை கூறி வருகின்றனர். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து முன்னாள் சூப்பர் ஸ்டார், தளபதி விஜய் தான் வந்து இப்ப சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? ரஜினிகாந்த் சார் சூப்பர் ஸ்டார் அவர்களே வந்து ஒரு பேட்டியில சொன்னாரு, சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து ஒரு இடம், அந்த இடத்துக்கு அப்போது தியாகராஜ பாகவதர் இருந்தார், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சார் இருந்தார். அவரே இன்னொரு பேட்டியில் சொல்கிறாங்க்கா, அப்போலாம் எம்ஜிஆர் சிவாஜிலாம் வந்து கொஞ்சம் எந்த படத்தில் நடிக்கலை, அப்போ நான் வந்தேன், ஏதோ நேரம் காலம் இதெல்லாம் வந்து என்ன சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டுருச்சு, அவங்க இருந்த டைமில் நான் வந்திருந்தேன்னா ஏதோ பின்னாடி உட்காந்துட்டு சலாம் போட்டு போயிருப்பேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவர் வந்தார்ல, அப்போ ஏன் இன்னொருத்தர் வரக்கூடாது? எம்ஜிஆர் அவர்கள் இன்னால் சூப்பர் ஸ்டாரா முன்னாள் சூப்பர் ஸ்டார்? அவங்களும் முன்னாள் சூப்பர் ஸ்டார் தான், அவங்களா இல்லைன்னு நான் சொல்லவே இல்ல. அப்போ கரண்ட்ல இருந்து வந்த ரஜினி அவர்கள் கரண்ட் சூப்பர் ஸ்டாருங்க? இல்ல ஒரு நிமிஷம், அதுவும் மாறும் இல்ல, கரண்ட் சூப்பர் ஸ்டார் தான், அவர் இன்னும் ஃபார்ம் அவுட் ஆகவே இல்ல. ஆமாங்க, நான் இன்னால் சூப்பர் ஸ்டார் யாரங்க நான் சொல்றேன், அவர் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகவே இல்ல. இன்னால் சூப்பர் ஸ்டார் வந்து தலைவர் ரஜினி தாங்க, சரிங்களா? ஓகே, இப்போ ஆனா அந்த இடமும் மாறும். சரிங்களா, தலைவர்லாம் நான் தொட்டு பார்த்து அவர் என்ன என் ஷோல்டர்ல எல்லாம் பிடிச்சி அந்த ஒரு நாள் வந்து நான் மறக்கவே முடியாத ஒரு நாள்னு வச்சுக்கோங்களேன். பட் அப்படி இருந்தனா இன்னைக்கு நான் தளபதி ஃபேனாகவும் இருக்கேன், சரிங்களா? ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் அது பிடிச்சிருக்கு. நான் எனக்கு என்னன்னா, அவரை நான் சூப்பர் ஸ்டாராக ஏற்றுக்கிட்டேன்ல, அவர் ஒரு காலத்தில் இருந்தார்ல, அந்த மாதிரி நான் இன்னொரு தலைவர் நான் சூப்பர் ஸ்டாராக ஏற்றுக்கிறேன். இல்லைங்க, மறுபடியும் அவர் ஒரு காலத்தில் இருந்தார்ல அப்படிதான் சொல்றீங்க. சரி ஓகே, அதை மாற்றிக்கோங்களேன், ஒரு காலத்தில் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு ஏன் சூப்பர் ஸ்டார் மாறலாம்ல? மாறட்டும், ஆனால் அது இப்போ பேசுறதுக்கு ஒரு கான்ட்ரவர்சி இல்லைங்க. நான் இதுதான் சொல்ல வரேன், இப்போ இதே கான்ட்ரவர்சியான பேச்சை வந்து நீங்கள் நிறைய ஆடியோ லான்ச்லையும் ஒரு ஆடியோ லான்ச்சில் கத்தி இல்லை விகடன் என்ன ஞாபகம் இல்லை, தளபதிகிட்ட கேட்குறாங்க, அப்போ அவர் இளைய தளபதியாக இருக்கார், ஸோ இளைய தளபதியாக இருந்து தளபதியாக மாற போகிறீங்களா இல்லை அந்த மாதிரிலாம் கேட்கல, டேரெக்டாக அடுத்த சூப்பர் ஸ்டார் நீங்கள் தானே அப்படின்றாங்க. அவர் வந்து சொல்லிட்டார், இல்லைங்க அந்த சூப்பர் ஸ்டார் பதவிக்கெலாம் நான் ஆசைப்படலை அப்படின்னு அதில் ஒன்று சொன்னார். அதுக்கு அடுத்து ஃபேன்ஸ் இன்டர்வியூவில் இதே பதில தான் சொன்னார், அது அவரோட பெருந்தன்மை. பெருந்தன்மை ஓகே, இப்போ அவர் சொல்றாரா மற்றவங்க சொல்றாங்களா? அது அவரோட பெருந்தன்மை, ஒத்துக்கிறேன். இளைய தளபதியா நீங்க வந்து ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் கேட்டேன், சரி இப்ப வந்து இளைய தளபதியா இருந்தாரு, அதுவும் ஃபேன்ஸா கொடுத்த பட்டம் தான். அடுத்தது அவங்களே தளபதின்னு மாத்தினாங்க, அதுவும் ஃபேன்ஸாக கொடுத்த பட்டம் தான், ரெண்டுத்தையும் அவர் ஏற்றுக்கிட்டாரு ஓகேவா? அடுத்து ஃபேன்ஸாக சேர்ந்து சூப்பர் ஸ்டார்னு பட்டம் கொடுப்பாங்க, அதையும் அவர் ஏற்றுப்பாரா? அவர் ஏற்றுக்கலையே, இப்போ ஏற்றுக்கலையே. சி, ஒரு ஒரு மேடலையும் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் வேண்டாம் அப்படின்னு பல முறை நல்லாவே பதிவு பண்ணிட்டார். எங்கேயோ எவனோ கத்திக்கிட்டு இருக்கான், எல்லாத்துக்குமே நான் போய் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, பணம் போட்டு படம் எடுக்கிறாங்க இல்லையா, இவர் சொல்லிட்டாருங்க, அதாவது அதே ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஜானி மாஸ்டர் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு விஜய் ஒரு 2-3 வாட்டி கூப்பிட்டாரு, 3வது வாட்டி கூப்பிடும்போது உதப்பேன் அப்படின்ட்டார். அந்த இது பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அதே இதில் தான் இந்த சம்பவம் நடந்தது. அதே மேடையில் வந்து நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் அப்படின்லாம் வந்து பேசினாங்க. பட் அது வந்து எனக்கு கரெக்டான ஒரு விஷயமா படலைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம கரண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினி இருக்கும்போது அந்த மாதிரி இன்னொருத்தரை வந்து நீங்கள் போர்ட்ரே பண்ணோம் அப்படின்னா, இதே ரஜினி படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணார்னா இந்த வார்த்தை அவருக்கும் பேசுவார். ஸோ தளபதிக்கு வந்து தெரியும், சினிமா ஃபீல்டில் துரோகிகள் முதல்ல குத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, சரிங்களா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறவங்க இருப்பாங்க. இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, அதே தில்ராஜு சார் வந்து தெலுங்குல வந்து இன்றைக்கி 12th அன்னைக்கு படம் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியாச்சு. இங்கே வந்து அவ்வளோ பேசிட்டார், சரிங்களா? எங்களுக்குமே வந்து தில்ராஜு சார் மேலே வந்து ஒரு
ஒரு சின்ன கோபம் இருக்குது. என்ன அப்படின்னா, டுவெல்த் தளபதி இது வரைக்குமே அவரோட வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன தேதிக்கு படம் ரிலீஸ் ஆகிடுங்க, அது மத்தியானமோ காலையிலையோ ரிலீஸ் ஆகும். இன்றைக்கி நீங்கள் வந்து தெலுங்கில் வந்து இந்த படம் வந்து டுவெல்த் ரிலீஸ் ஆகுதுன்னு நீங்கள் போட்டுட்டீங்க. ஆனால் அங்கே இருக்கிற உங்களுடைய இருப்பை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, அங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டாரை நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு பயந்துக்கிட்டு இந்த படத்தை 14th அதுக்கடுத்து போஸ்ட்போன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து அவர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு. சி, சூப்பர் ஸ்டார் அப்படின்னா இந்தியாவில் ஒரே ஒருத்தர் தான், சரிங்களா? அது அமிதாப் பச்சன் சாரே சொல்லிட்டாரு, கான்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ இருக்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு அதே சூப்பர் ஸ்டார் நீங்கள் ஆந்திராவில் போய் மாற்றி பேசுனீங்கன்னா ஃபேன்ஸ் அப்போ நாங்கள் என்ன உங்களுக்கு இதுவா? நீங்கள் பேசுறதெல்லாம் நாங்கள் நல்லா நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் எது வேணால் பேசலாம், ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே கை தட்டுவாங்கன்ற ஒரு இது மட்டும் கிடையாது, சரிங்களா? அதனால் இனிமேல் வந்து ப்ரொடியூசர் யாராக இருந்தாலும் தளபதியை வச்சு அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கணும் தவிர தேவையில்லாமல் ஃபேன்ஸை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. தளபதி என்றைக்குமே ஃபேன்ஸை மிஸ்யூஸ் பண்ணல, ஆனால் தளபதி கூட இருக்கிறவங்க ஃபேன்ஸை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதே மாதிரி அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் நாங்கள் வந்து உங்கள் போதைக்கு நாங்கள் ஊருக்காக கிடையாது. தளபதியோட இது மட்டும்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். தளபதி கூட இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மதிப்பு. தளபதி கூட நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்களுக்கு மதிப்பே கிடையாது, அது யாராக இருந்தாலும் சரி. சரி, இப்போ தில்ராஜ் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் கிட்டே கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அஜித்தை விட தளபதி அவர்களுக்கு தான் வந்து தமிழ்நாட்டில் மவுஸ் அதிகமாக இருக்குது, அதனால் அவங்களுக்கு தான் வந்து அதிகமான தேட்டரை ஒதுக்கணும் அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தேன், கேட்க போகிறதா சொல்லியிருந்தார். பட் கேட்டாரா இல்லையான்னு தெரியல. அதை பற்றின ட்ரோல்ஸ் மீம்ஸ் நிறைய வந்துட்டு இருந்துச்சு தில்ராஜுக்கு. அவர் பதிலுக்கு நான் இந்த இதில் தான் நான் கேட்க போனேன், அது தப்பாக கன்வே ஆகிடுச்சு அப்படிலாம் சொன்னாங்க. அவர் எப்படி சொல்லலாம், அஜித்தை விட தளபதிக்கு தான் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து மவுஸ் இருக்குது அப்படின்ட்டு? அஜித் அவர்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஈக்குவல் மாஸ் இருக்கு, ஈக்குவல் மாஸ் இருக்கு. சி, இப்போது அவர் வந்து இந்த விஷயம் சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸுக்கு ஒரு பக்கம் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் பொதுமக்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம், சரிங்களா? ஆனால் இது யாரை இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீடியா பர்சன்ஸ் ப்ளஸ் அந்த பர்டிகுலர் ஆர்டிஸ்டுடைய ஃபேன்ஸ் தான். ஸோ பொதுமக்களுக்கு இதை பற்றி எந்த கவலையும் இல்லை, நீங்கள் யாராக வேணால் இருங்க, எங்களுக்கு படம் வந்தால் நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபேன்ஸுக்கு என்னென்னா, ஓகே நம்மளால் தான் சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் கொஞ்சம் சந்தோஷத்தில் இருப்போம்னு வச்சுங்களேன், ரியல் ஃபேக்ட். ஆனால் இப்போ இந்த மாதிரி வந்து ப்ரொடியூசர்ஸ் ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பணம் போட்டிருக்காங்க, ப்ளஸ் இந்த படத்தை எப்படியாவது விற்றுணும்னு பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் சில பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரசவ வேதனையை விட ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஒரு படத்தை தயாரித்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு. என்ன தான் ஒரு பணக்காராக இருந்தாலும், என்ன தான் திமிர் பிடிச்சவங்களாக இருந்தாலும், அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த ஒரு ஆள் பேர் நான் சொல்ல விரும்பலை, பிக்பாஸ் ஷோ இருந்ததில்ல எதையாவது சொல்லி நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துக்க மாட்டோம், சொன்னாக்கா ஜாலியாகிட்டு நாங்கள் இது பண்ணிப்போம். மற்றபடி அதை ட்ரோலாக பண்ணும்போது தான் இது இன்னும் டீப் ஆகுதுங்க. சி, இது வந்து அப்போ ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டாக்கா கொம்மனு விட்டுருக்கலாம், நாங்களும் அது சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஏதோ பாருப்பா அவர் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டாரு, ஏதோ பாருப்பா இது பண்ணிட்டாருன்னு ஏற்றுக்க முடியல தான். பட் அவங்க ட்ரோல் பண்ணுறது வந்து அந்த பர்டிகுலர் பர்சனை ட்ரோல் பண்ணால் பரவாயில்ல, டைரக்டாக விஜய்க்கு வந்தால் அது இட் இஸ் நாட் நைஸ். மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து செய்திமலர் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்திடுங்கள்.